வியூவர்ஸ், வெல்கம் டு வெப் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெப் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். டயட்டில் இருக்கிறவங்க லஞ்சுக்கு இந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிடலாம். குதிரவாளி அரிசியில் கீரையை பயன்படுத்தி ஒரு அருமையான பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கீ ஊற்றணும். அப்புறமா பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ. அது லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 1 சின்ன தக்காளி பழம், 1/2 லெமன் அதிலே புளிஞ்சி ஊற்றிக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரையில் நான் தண்டு பகுதியை நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கீரையையும் அதில் சேர்த்து போட்டு நல்லா கிளறிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேங்காய்பால், 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தேங்காய்பால் ஊற்றிருக்கிறேன். தேங்காய்பால் ஊற்றின பிறகு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு குதிரவாளி அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மல்லித்தலையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நான் வந்து இந்த பாத்திரத்தை குக்கருக்குள்ளே தான் வைக்க போகிறேன். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அந்த குக்கரில் இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்ச பிறகு அதை மூடி விசில் வச்சிடுறேன். 4 விசில் வச்சா போதும், உள்ளே தண்ணி எல்லாமே சரியாகி பிரியாணி ரெடி ஆயிடும். நல்ல சுவையான ஹெல்த்தியான பிரியாணி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வெப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.